தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் அடுத்ததாக வரப்போவர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபைட்லயும் சரி பேச்சுலயும் சரி எல்லாமே அதிரடியா தான் இருக்கும். ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களை அழைக்கிறோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பத்திரிகை நிருபர்களுக்கும் டிவி மற்றும் இணையதளம் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் தலைமையேற்றிருக்கும் டைரக்டர் சங்க தலைவர் திரு விக்ரமன் சார் அவர்களுக்கும், விக்ரம் சார்களை பற்றி சொல்லணுன்னாக்க நான் ஒரு படம் நிறையா பண்ணியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு பொறுமைசாலியை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பொறுமைசாலி. அவரோட கதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி படமாக இருக்கும். அப்படி ஒரு அதிரடி டைரக்டர், தலைமைக்கு பண்பானவர், பாசமுள்ளவர். அவர்கிட்ட நான் படம் பண்ணியிருக்கத இந்த இடத்துல அவருக்கு நன்றி கூறுகிறேன். ஏன்னா அவர் கூடலாம் நான் படம் பண்ணியிருக்கேங்கிறதே எனக்கு சந்தோஷம். அவர் தலைமையேற்றிருக்க இந்த ஃபங்க்ஷன் நிச்சயமாக வெற்றி விழாவுக்கு கூட நாங்கள் வருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராசி கரங்களுடையவர். இந்த படத்துக்கு வெற்றி விழாவுக்கு இதே இடத்துல நம்ம எல்லாம் சந்திப்ப மீண்டும். அதே மாதிரி என் அன்பு சகோதரர் பவித்ரன் சார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர், துறை வந்து திரும்பி பார்க்க வச்சவர். அவருக்கும் என்று நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அன்பு சகோதரர் தேனப்பன் அவர்கள், நண்பர், எலெக்ஷன்ல எதிரியா நிற்கிறோம். அப்புறம் கில்டு தலைவர் பாபுஜி சார், பண்பானவர். பட் அவர் தலைவர், நான் செக்ரட்டரி கில்டுல. ஆனா இங்க எதிரியா நிற்கிறோம். பட் எல்லாம் திரைத்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிக்கிறோம். அன்பு சகோதரர் பாரதி மோகன் சார் அவர்கள், அவர் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு ஹீரோவா படம் நடிச்சாரு, மிகப்பெரிய தர்மசாலி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சு ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப அழகா அற்புதமா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்கள் கரகோஷத்தோடு நான் கூறிக்கொள்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியின் ஹீரோ இசையமைப்பாளர், உண்மையிலே அவருக்கு தாங்க ஓங்கி கைத்தட்டணும். இன்னும் கேட்க போனால் அவர் வீட்டு வரைக்கும் கேட்கணும், அவர் ஊர் வரைக்கும் கேட்கணும். அந்த அளவுக்கு மிக அற்புதமான பாடல்கள், மிக அற்புதமான ரீ ரெக்கார்டிங். உண்மையிலே புதுசாக பண்ணியிருக்காரா என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் மிகப்பிரமாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பாண்டியன் சாரை பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே சொன்னாங்க, இப்போ பவித்ரன் சார் அழகாக சொன்னாங்க. பாண்டியன் சார் வந்து மிக அற்புதமாக கேமரா ஆங்கிளில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது கேமராமேனுக்கும் நன்றி. இந்த கேமராமேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அந்த அளவு அற்புதமாக இருக்கும். சில படம் பார்க்கும்போது என்ன அது அப்படின்ற மாதிரி இருக்கும், அது எல்லாமே இல்லை, அழகாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. அவருக்கு நன்றி. பாண்டியன் சார் அவர்கள் படம் நிச்சயமாக நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல விக்ரமன் சார் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கல்ல, மீண்டும் இன்னொரு விக்ரமனா அவர் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுக்கப்புறம் ஓங்கி கைத்தட்ட வேண்டியது ஒண்ணு என்னன்னா, தமிழ் செல்வனும் கலை செல்வியும் தமிழை முதல் நிறுத்தின இந்த தமிழனுக்கு ஓங்கி நம்ம கரங்க கொடுத்துருவோம். ஏன்னா தமிழ் செல்வன் தமிழன், அந்த தமிழனா வந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா தமிழன், தமிழ்நாட்டில் தமிழன் வெற்றி பெறணும். அது மாதிரி தமிழ் செல்வனும் கலை செல்வியும் 100 நாள் ஓடி வெற்றி பெற வேண்டும் என்கிறது என்னோட ஆசை. அதே ஆசை மக்களுக்கு அனைவருக்குமே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்ல போனீங்கன்னா, ஊர்ல இருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் முன்னாடியே வந்துட்டேன். ஏன்னா நான் எல்லாம் 9 மணி ஃபங்க்ஷன், 8:50 ஸ்பாட்ல வந்துருவேன். நாங்களும் தான் ஓட்டு கேட்கறோம் சார், நீங்க போய் லேட்டா நக்கலிக்கல. இல்ல 8:00 வந்துச்சா, நான் முதல்ல இருந்து பாடல்கள் பார்த்தேன். அப்ப ஊர்ல இருந்து மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் நல்லா இருக்கணும்னா அவன் கூட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கணும். அந்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நல்லவர்கள் நீங்க வந்திருக்கீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், நிச்சயமா இந்த படம் வெற்றி பெறும். அப்புறம் வேலூர்ல எடுத்திருக்கீங்க, இந்த படம் ஃபுல்லாவே வந்து வேலூர்ல ஷூட்டிங் நினைக்கிறேன். மிக அற்புதமா வந்திருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. பாடல்கள் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும். எனது அன்பு சகோதரர் நித்யா அவர்கள் ஃபைட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்திருக்காரா என்னன்னு தெரியல, அவர் மேடைக்கு விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நடனம் சூப்பராக இருந்துச்சுங்க, டான்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா, இவங்க சொன்னாங்களே அந்த அக்கா, அக்கா நான் கோச்சிக்கு போகிறாங்க,
அந்த அக்கா தான் சொல்றேன், அந்த அக்கா அற்புதமா நடனம் ஆடிருந்தாங்க. அவங்க சென்டிமெண்டா ராசியானவங்க, எத்தனையோ படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி தமிழ் செல்வனும் கலையரசியும் மிக மிக பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் முன்னால் தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.